வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வேரியபிள் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, வேரியபிள் அப்படிங்கிறது வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால அதை வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி வேரி ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஸ்கூல் லெவலில் E=MC² அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலா நல்லாவே படிச்சிருக்கோம். இதான் ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இந்த ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷனில் வந்து இது கான்ஸ்டண்டான ஒரு வேல்யூ, கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ எம் அப்படிங்கிற இந்த ஏரியா, அதாவது இந்த இடத்த என்னன்னு வேரியபிள்னு சொல்லுவாங்க. எம்ங்கிறது வந்து மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்னால் அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து அணுகுண்டுக்கு தேவையான எரிபொருளை வந்து அங்கே நிரப்புறாங்க. எரிபொருள் வந்து 5 கிலோவாக இருக்கலாம், 10 கிலோவாக இருக்கலாம், 15 கிலோவாக இருக்கலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு எரிபொருள் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான எனர்ஜி வந்து வெளியாகும், வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம். அந்த பாக்ஸில் நம்ம தேவையான எரிபொருளை நம்ம கூட்டிக்கிட்டே இருக்கலாம். அதாவது அந்த இடத்துல நம்ம தேவையான வேல்யூவும் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ மாற்றிக்கிட்டே இருக்கிறது தான் ஏரியாவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு 5 kg, 10 kg, 15 kgன்னு நான் என்ன பண்ணலாம், எம்ங்கிற வேல்யூவை மாற்றலாம். ஸோ அப்படி மாத்துறத வேரியபிள் அப்படின்னு இங்கே நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே பிஹெச்பியில் நம்ம என்ன பண்ணுறோம், மெமரி. அப்போ மெமரியில் நான் என்ன பண்ணால் வேல்யூ வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். 5 வைக்கலாம், 10 வைக்கலாம், 100 வைக்கலாம். ஸோ அப்போ வேல்யூவை நான் மாற்றி மாற்றி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டைப் பண்ணுறீங்க. நீங்கள் சைன் அவுட் பண்ணதுக்கப்புறம் வேற ஒருத்தர் என்ன பண்ணிக்கலாம், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அது டிஃப்ரெண்ட் கேண்டிடேட்டு கொடுக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டை வாங்கக்கூடிய ஒரு இடத்த என்னன்னு சொல்கிறாங்க, வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெமரி லொக்கேஷனில் அந்த இடத்துல வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வேரியபிள் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஸ்டோர் பண்ணலாம், அதாவது உங்களுடைய நேமை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இந்த இமேஜ் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற பார்த்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்படியெல்லாம் நம்ம வேரியபிள் வந்து அந்த வேரியபிளுக்கு தேவையான வேல்யூவை நம்ம அசைன் பண்ணி வைக்கலாம். ஸோ அப்போ வேரியபிள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். ஸோ வேரியபிள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் கண்டிப்பாக டாலர் சைனை வந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். கண்டிப்பாக முன்னாடி, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல இது வந்து நார்மலாக ஸ்கூலில் ஃபிசிக்ஸில் நம்ம பார்த்த ஒரு ஈக்குவேஷன் தான். ஆனால் நம்ம பிஹெச்பியில் எழுதும்போது எப்படி சொல்லணும், இந்த எம் அப்படிங்கிற வேரியபிளை எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலர் அப்படிங்கிற நேமில் டினோட் பண்ணணும். கண்டிப்பாக டாலருங்கிற பேரில் தான் நம்ம வந்து சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா அண்டர் ஸ்கோர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து நம்பர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஆல்பா நியூமரிக் இருக்கலாம், அதாவது இங்கே வந்து பாத் 1 அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்பா நியூமரிக் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் டு ரைட் அ வேரியபிள் நேம். அதாவது அந்த வேரியபிளோட நேமை நான் வந்து இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை அந்த வரைமுறையை தாண்டி நம்ம எழுதணும்னா நமக்கு வந்து எரர் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ரைட் சைடு இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேல்யூஸ். ஸோ இப்படி நம்ம வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கலாம், டிஃப்ரெண்ட் வேல்யூவை பேஸ் பண்ணி. இன்னொன்று, இங்கே வந்து நம்ம வந்து டேட்டா டைப்லாம் சொல்ல தேவையில்லை. அதாவது ஜாவா டாட் நெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே இன்டிஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்ல தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டேட்டா டைப் சொல்லியிருக்க மாட்டாங்க. பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், பிஹெச்பி இதெல்லாம் கண்டிப்பாக டேட்டா டைப் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் டேட்டா டைப்பை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஒரு இன்டிஜர் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் பின்னாடி வரும்போது நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வேரியபிள் டிக்ளரேஷன். இப்போ நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய Notepad++ போகிறேன். ஸோ Notepad++ என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, variable.php அப்படிங்கிற நேம் வந்து ஒரு ஃபைல் வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைலை நான் எங்கே சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஹஸ்டி டாக்ஸில் PHP அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே variable.php அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல காமிச்சிருக்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வேரியபிள் எழுத போகிறோம். வேரியபிள்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறது டாலரில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டாலர் நேம் = அன்பு அப்படிங்கிற நேம் இங்கே நான் வந்து சொல்லிடுறேன், ஓகேவா. ஸோ ஓகே, இதை நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம், எக்கோ அப்படிங்கிற நேமில் செக் பண்ணி பார்க்கலாம். எக்கோ டாலர் நேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணோன்னா இந்த ஹஸ்டி டாக்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்கே தேடுறதுக்கான இங்கே கால் பேக் IP சொல்லலாம். அப்படி இல்லைன்னா லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதோட ஐபி அட்ரஸ், டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் 127.0.0.1 அப்படின்னு சொல்லப்படுவோம். இதுதான் அதுக்கான கால் பேக் ஐபி அட்ரஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் நம்ம சொல்லி கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லியே கால் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, அதாவது பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே வேல்யூ மட்டும் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வெவ்வேறு விதமாக அசைன் பண்ணலாம். இப்போ டாலர் அண்டர் ஸ்கோர்
ஏஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். டாலர் அண்டர் ஸ்கோர் ஏஜ் வந்து 23 அப்படின்னு நான் கொடுத்துட்டு இதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். எக்கோ டாலர் அண்டர் ஸ்கோர் அங்கே யூஸ் பண்ணியிருக்க அதே மாதிரி டைப் பண்ணணும். மாற்றி டைப் பண்ணக்கூடாது, மாற்றி டைப் பண்ணால் கண்டிப்பாக எரர் வரும். ஸோ டாலர் அண்டர் ஸ்கோர் ஏஜ் அப்படிங்கிற நேம் நான் இங்கே சொல்கிறேன். சொல்லிவிட்டு எக்கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். அதை ரெஃப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ 23 அப்படிங்கிற இந்த நேம் வந்திருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அட்ரஸ் அப்படின்னு ஒன்று வச்சுக்குவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, டாலர் அண்டர் ஸ்கோர் முன்னாடி போட்டுக்கோம். ஸோ அட்ரஸ் இப்போ அட்ரஸ் 67 அப்படிங்கிறது ஒரு வேரியபிள்னு வச்சுக்குவோம். ஸோ அட்ரஸ் 67 அப்படிங்கிறதுல நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஸ்ட்ரிங்காக நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்பர் 27 பார் 12A அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்படி ஒரு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, நேரடியாக வந்து இன்டிஜரில் நம்ம சொல்ல முடியாது, அதை வந்து ஸ்ட்ரிங்காக நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, எக்கோ அட்ரஸ் அப்படின்னு நம்ம கொடுத்து பார்ப்போம். ஸோ எக்கோ டாலர் அட்ரஸ் 67 அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம எக்கோ அப்படிங்கிறது கொடுப்போம். கொடுத்தோம்னா நம்பர் 27 12A அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப் சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே போயிட்டு டாலர் 56 ஜிஜி அப்படிங்கிற ஒரு நேமில் போய் நான் ஸ்டோர் பண்ணுறேன். என்ன ஸ்டோர் பண்ணுறேன்னா, 45 அப்படிங்கிறத நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணும்போதே இங்கேயும் ஆரஞ்சு கலரில் காமிக்குது, இங்கேயும் ஆரஞ்சு கலர் காமிக்குது. ஸோ என்னென்னா, இந்த இடத்துல நம்ம இப்படி வந்து ஸ்டோர் பண்ணவே கூடாது. இங்கே போய் நம்ம என்ன பண்ணலாம், எக்கோ டாலர் 56 கொடுப்போம். ஸோ எக்கோ டாலர் 56 ஜி அப்படிங்கிற நேமில் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்படி பிரிண்ட் பண்ண என்னாகுன்னா, சின்டாக்ஸ் எரர்னு வந்துடும். அதாவது இப்படி நம்ம வேரியபிளை யூஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்மாலில் ஸ்டார்ட் பண்ணணும். அண்டர் ஸ்கோர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆல்போ நியூமரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதை மாற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது, க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ வேரியபிளில் நான் என்ன பண்ணலான்னா, வேல்யூவை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, 23 அப்படிங்கிறது பதிலாக 26 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுத்தோம்னா என்னாகும், ஸோ இப்போ 26 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஸோ வேரியபிள் இப்போ வேல்யூவை என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இதை நம்ம என்ன பண்ணுறோம், வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.